உள்ளங்கையில தொட்டு நக்கி பாக்குறதுக்கு. ஐயோ நீ சப்பு, அவளுக்கு நைட் ஆனா? நைட் ஆனா? அல்லு அர்ஜுன், இது பெரியவங்க மேட்ரு, பர்சனலா இருக்கும், வேட்டையில காத பத்திக்கடா. நைட் ஆனா? ஒரே கெட்ட கெட்ட கனவா வருதான், ரொம்ப பயப்படுறா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நடுவுல ஒரு கிராமம், உங்கதான் சம்பவமே. அல்லு அர்ஜுன், வெறித்தனமான பூஜை ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வெச்சிடுங்க. நான் அவனை கண்டற வேற முடி. நான் இப்ப என்ன பண்ணனும்? ஆக்சுவலி how do I tell that actually what I want na you know one video we saw that day down எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் முன்னாடி வாமா. அவர் அதத்தான் இங்கிலீஷ்ல சொல்லுகிறாரு. ஓகே ஓகே. வாள் பெரிய ஃபிலிம் டைரக்டர்னு சொன்னே, இந்த மாதிரி ஏரியால இருக்கான். என்னடி ரொம்ப லோ பட்ஜெட் டைரக்டரா? ஏய் சிச்சி, அப்படிலாம் இல்லடி, அவரு ஸ்லம் டாக் மில்லியனர் மாதிரி ஒரு படம் பண்றாரு, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஏரியால வந்து இருக்காரு. ஓஹோ, கொஞ்சம் ரைட் ஆமா. யோ ஐயோ, ஹீரோ இன்ட்ரோ பண்ணி விடியா. வாங்க. Hi, this is Pushpa. நம்ம படத்தோட ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாம். வணக்கங்க. வணக்கம். மாடியில இருப்பான், போய் பாருப்போ. அன்னைக்கு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க, இன்னைக்கு ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க. சாப்பிடுறீங்களா மேடம்? சாம்பார் ஊத்துட்டா? சாம்பார் வேணா, பௌத்த கலக்கும். ஐயோ டேய், இதெல்லாம் கலக்குங்குது. என்ன டேய், என்கிட்ட எவ்வளவு துட்டு வாங்குறீங்க? ஏதோ கோயில்ல உண்டை கட்டி சாப்பிடல கூட்டு வந்து ஹீரோயின சொல்றீங்க? டேய் எந்திரா, ராவா எந்திரா, சட்டையில இருந்து கையிடுறா, சட்டையில இருந்து கையிடுறான்ற. என்னப்பா திடீர்னு மரியாதை இல்லாம பேசுற? என்ன மரியாதை? நான் மரியாதை? உனக்குடா மரியாதை? சார் எனக்கு என்ன சார் பண்றது? ஏய் தோரடா, ஏய் தோரடா.
சாவிய காணோடா, சாவிய காணோமா? ஐயோ டேய், சவுண்ட் விடுடா. இப்ப நான் உள்ள வந்தடா அவ்வளவுதான். சாவா காணோடா. டேய், தொறப்பிய மாட்டியா? இவங்க ஏதோ பண்றாங்கடி. இல்ல டேய், தொறடா கதவ. சீன மாத்திரம். யாராலையும் தப்பிக்க முடியாத கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிட்டு கொஞ்சம் கோவமா போலீஸ் மாதிரி பாருமா. ஏய் சௌமியா, நீ எங்க இங்க? ஷூட்டிங் பார்க்க வந்திருப்பாங்க, முன்ன பேர பார்த்தது இல்லல்ல. ஆமால, நீ கொஞ்சம் மூடுனா. ஏய் சௌமியா, நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது கட்டில் இப்படி இருந்தது, இப்ப உள்ள வந்த உடனே இப்படி இருக்கு. வா இல்ல, இப்ப பாரு, படுத்த மாதிரி இருக்கா? இப்ப பாரு, நிக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, கேமரா அங்கெல்லாம் பத்தி பேச வந்துட்டு. ஏய், மீட் அவர் ஹீரோ புஷ்பா லால் சேட். வணக்கம் சேச்சி. இது எங்க ஹீரோயின் அழகு மீனா. தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட், பாலிவுட்ல நிறைய படம் பண்ணிருக்காங்க. வணக்கம். கசக்குறாங்க. வாடகையும் சரி சார், தப்பு பண்றது சகஜம்தான், எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு? பழைய பாரதியார் வச்சுக்கோங்களேன், அந்த கிருகங்களை அங்கே அடிச்சு பறக்க விட்டுருப்பேன். நாளைக்கு சார்
ஏதாவது சத்தம் கேக்குது. இன்னும் போல அவனுங்க என்ன பண்றீங்க? டேபிள் இதான் வெளியில வாடா. நீ மட்டும் தான் கொரியன் லாங்குவேஜ்ல பேசுவியா? நான் பேசுறேன் போறா. சுமாரியா நீ ஊழட ஊழடவனுக்கு இன்னும் உக்கிரமா வரானுங்க. அடே யாரா ஸ்குட் கேம்ல வர கிளம்ப முறை பேசி குறவன செருப்பல் அடிக்கிறான். கூப்பிடுறீங்களா? வர சரக்கு மட்டும் நல்லா
யாரும் இந்த பக்கமா போன மாதிரி இருந்தது இல்ல சார். அது நம்ம பின்னாடியே தான் சார் நிக்க. நீங்க வந்து திரும்பி பாருங்களேன். நான் ஏன் சார் பார்க்கணும்? நீங்க திரும்பி பாருங்க சார். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி பார்ப்போமா? ரெடி, ஒன் டூ த்ரீ. இந்த நேரத்துல அது நீங்க ரெண்டு பேரும் செத்து போற மாதிரி நான் கனவு கண்டேன். இன்ன கொஞ்ச நேரம் ஆயிருந்தா அது உண்மை ஆயிட்டு இருக்குமா? டேய் என்னடா சொல்றீங்க? இன்னும் மன்னரை காணவில்லையே. மன்னர் இன்னும் வரவில்லை என்றால் அவருக்கு ஏதோ நடந்திருக்கிறது என அர்த்தம். வீரர்களே, படைகளை தயார் செய்யுங்கள். எந்த நேரத்திலும் நாம் கோட்டைக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஐயோ, என் வாளை வளைத்து அனுப்பிவிட்டாளே. என்ன ஆயிற்று மன்னா? வண்டி ஏன் குடை சாய்ந்து வருகிறது? தளபதி, உன் நாக்குக்கு நாட்டு சக்கரை போட வேண்டும். நீ முடியாது முடியாது என்றாய். அவள் முடித்து அனுப்பிவிட்டாள். விதற்றாதீர்கள் மன்னா. அவர்கள் உங்களை தாக்கினார்களா? கூறுங்கள், படை கொண்டு போர் தொடுப்போம். இந்த படைகளால் மட்டுமல்ல, உலகில் உள்ள வேறு எந்த படைகளாலும் அவளை வெல்ல முடியாதடா. வெல்ல முடியாது. வைத்திருக்கிறாளா? கூர்வாள் வைத்திருக்கிறாளா?
அல்லது நவீன ஆயுதங்கள் ஏதேனும் வைத்திருக்கிறாளா? ஏ தடங்கள் கொஞ்சம் அறியவா, அவள் வைத்திருக்கும் ஆயுதமே வேறு. சூரிய பகவான், இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். எங்கே இந்த ராஜகுரு? ராஜகுரு அந்தரத்தில் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஏ ராஜகுரு, பாரு, சூரியன் அந்த பக்கம் உதிக்கிறது, நீ இந்த பக்கம் என்ன தேடி கொண்டிருக்கிறாய்? யோ ராஜகுரு, நமது மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான், நமது நாட்டையும் இந்த கோட்டையும் வேட்டையாட வந்து கொண்டிருக்கிறான். ஓஹோ, ஏய், நைட்டு ஃபுல்லா குஸ்து மட்டி ஆயிட்டு காலில வந்து கண் வரான், ஷார் கண் வரான். உற அந்த ஸ்ப்ரே வாயன் நேற்று இரவே வந்தான், நம் ராணியிடம் ஈடு கொடுக்க முடியாம செதறடித்து ஓடிவிட்டான். செதறடித்து ஓடிவிட்டான். அவன் மிகப்பெரிய மாவீரன் ஆயிட்டே. நம்ம மாவீரன் 10 புலி 10 சிங்கமாச்சா? நம்ம ராணியிடம் நம் ராணி அவ்வளவு பெரிய வீராங்கனையா? நேற்று இரவு அப்படி என்னதான் நடந்தது? அந்த வீர கதையை தயவு செய்து கூறுங்கள். என் ராணியின் கதையை சொல்கிறேன், கேள். மாயசேனா என் கழுத்தில் கத்தி வைத்தாய், வந்தான் கேட்கான், வா வெளியே. போறானே, திரும்பி வருவான், 1000 பொற்காசுகள். திரும்பி வரமாட்டான், 2000 பொற்காசு. மங்காத்தா விளையாடும் மடையர்களே, உங்க ஆட்டாவை முதலில் முடித்துவிட்டு பின்பு உங்களை படமாக்குகிறேன். எங்கு ஒளிந்திருக்கிறாய் நீ? முடித்து விடுகிறேன் உன்னை. எங்கு இருக்கிறாய்? இங்கே சேவகர்கள், மந்திரிகள், மதிநுட்ப ஆலோசகர்கள் மற்றும் மன்னாங்கடிகள் ஒருவரையும் காணவில்லையே. நாம் தான் வெட்டி சம்பளம் கொடுத்து கொண்டு அரண்மனையை நிரப்பிக் கொண்டிருக்கிறோமோ? குருதி புடல் மாயா, எனக்கே எச்சரிக்கை செய்கிறாயா? இதற்கெல்லாம் பயப்பட மாட்டான் இந்த கேர்க்கான். வந்துவிட்டேன் கேர்க்கான். நான் வருவதை அறிந்து உள்ளே போய் ஒளிந்து கொண்டாயா? எங்கே இருக்கிறாய்? வாடி வழியே. வாயை பிளந்து கொண்டு அவள் பின்னாடி சென்று விட்டான். அவளோ விளக்கை அணைத்து விட்டாள். ஒரு காதலனாக இருந்து நான் என்ன செய்ய முடியும்? கதவை சாத்திவிட்டு வந்துவிட்டேன். இதுதான் ராணியின் வீரக்கதை. இந்த மானக்கட்ட அமைச்சரவையில் நான் ஒரு அமைச்சர் வேறு, இதில் இவருக்கு ராணி மீது கண்ணு வேறு. அடே, என் காதலியை திட்டாதடா. நேற்று இரவு அவளுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ, பாவம், தன்னை இழந்து விட்டாள். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜசபையில் சகஜம். அமைச்சரே, ராஜகுரு நாடு ராணி உங்களை அழைக்கிறார். எது கூப்பிடன் பார்க்கலாம், வரா. அமைச்சரே, அவள் இரவில் எப்படி இருப்பாள் என்பதை தானே கேட்டாய், பகலில் பார்த்ததில்லையே. பகலில் அவள் எப்படி இருப்பா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அவள் பகலில் மங்களகரமாக இருப்பாள். சொல்லு மூஞ்சே, யோசிப்பதை பார். வாடா. முட்டாள், வெட்கமா இல்லை? வயிறுதான் வளர்கிறதே தவிர கொஞ்சம் கூட மூளை வளரவில்லை. இப்ப எது திட்டுற?
ராணியின் வீரத்திற்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு உள்ள வீரர்களை அழைத்து வர சொன்னோமே, எங்கே வீரர்கள்? எதற்கு? ராணி விளையாடுவதற்கு. விளையாடுவதற்கா? உனக்கு இவனுக்கு வேற வேலையா இல்லையா? ஊருக்குள்ள இவ பேரை போய் சொன்னாலே ஆம்பளைங்க எல்லாம் புடவை கட்டின்னு ஓடுறானுங்க, நான் எங்க போய் பிடிக்கிறது? என்ன கூப்பிட்டாங்க இவ? சாட்டத்தால அந்த அடி அடிப்பா, கையில குச்சி வேற வச்சுக்கிறாளே. இதுக்கு என்ன அர்த்தம்? வீரர்கள் வரவில்லை என்றால் உங்கள் இருவர் தலைகளை வைத்துதான் ராணி விளையாடுவார். ராணி என்ன என்ன ஒன்னாலும் பண்ணலாமா? டெத் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அமைச்சர் வாடா, காலையில சாப்பிடாம கேராது. வீரர்களை அழைத்து வர வேண்டுமாம், அவர்களை விளையாட விட வேண்டுமாம். யோ ராஜகுரு, அவர்கள் என்ன கூறுகிறார் என்று புரியவில்லையா உனக்கு? புரிகிறது. அவர்கள் நம்மளை அந்த வேலை செய்ய சொல்கிறார்கள். ராஜகுரு, உங்களுக்கு கோபமே வராதா? கோபம் வந்தது, ஆனால் என் காதல் என் கண்ணை மறைத்து விட்டதடா. இதற்கு பார்த்திருக்கலாம். உன் பழைய தொழிலை ஞாபகம் பத்தாதே. அடே, அவள் கடைசி வரைக்கும் என் முகத்தை பார்க்கவே இல்லையே, பார்த்தாயா? பார்க்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா. அமீர்கானே, அது கிடையாது. அவள் என் முகத்தை பார்த்து பேசுவதற்கு வெக்கப்படுகிறாள், அதுதான். அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றுவதுதான் இந்த காதலனோட கடமை. வா, கண்டுபிடிப்போம்.